வெல்கம் டு அப்சவேன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் டைம் ரிவிஷனில் 11th ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்க நூல் ஆசிரியர்கள் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நூல் ஆசிரியர்கள். ஸோ இந்த டாபிக் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரீகால் பண்ண போகிறோம், ரிவிஷன் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ஒன் டைம் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. படிக்காதவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஆசிரியர்களில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா, கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பேச்சு மொழியும் கவிதை மொழியும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் இந்திரன். பேச்சு மொழியும் கவிதை மொழியும் என்ற நூலின் ஆசிரியர் இந்திரன். புள்ளின் இதழ்கள் என்ற நூலை எழுதியவர் வால்ட் விட்மேன். புள்ளின் இதழ்கள் என்ற நூலை எழுதியவர் வால்ட் விட்மேன். தமிழன் கவிதையியல் என்ற நூலை எழுதியவர் கா சிவத்தம்பி. பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்ற நூலை எழுதிய ஒரிய மொழி கவிஞர் யார்? ஆன்சர் மனோரமா பிஸ்வாஸ். பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் ராசேந்திரன். முப்படை நகரம், சாம்பல் வார்த்தைகள் உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை எழுதியவர் யார்? ஆன்சர் ராசேந்திரன். தமிழ் அழகியல், நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரை நூல்களை எழுதியவர் யார்? ஆன்சர் ராசேந்திரன். நன்னூல் என்ற நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். நன்னூல் என்ற நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். ஆறாம் திணை என்ற சிறுகதையை எழுதியவர் ஆ முத்துலிங்கம். சேக்கிலார் பிழைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். திருப்பாவை என்ற நூலை இயற்றியவர் ஆண்டாள். திருப்பாவையை இயற்றியவர் ஆண்டாள். நாடற்றவன் என்ற நூலின் ஆசிரியர் ஆ முத்துலிங்கம். நாடற்றவன் என்ற நூலின் ஆசிரியர் ஆ முத்துலிங்கம். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா என்ற நூலின் ஆசிரியர் ஆக்கி பரந்தாமனார். உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற நூலின் ஆசிரியர் சு வில்வரத்னம். தகப்பன் கொடி என்ற புதினத்தை எழுதியவர் அழகிய பெரியவன். குரடு, நெறிக்கட்டு போன்ற சிறுகதை தொகுப்புகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் அழகிய பெரியவன். உனக்கும் எனக்குமான சொல், அரூப நஞ்சு ஆகிய கவிதை தொகுப்பை எழுதியவர் யார்? ஆன்சர் அழகிய பெரியவன். மேல் கோணம், பெருகும் வேட்கை உள்ளிட்ட கட்டுரை தொகுப்பை எழுதியவர் யார்? ஆன்சர் அழகிய பெரியவன். ஐங்குறு நூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார்? ஆன்சர் புலன்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஐங்குறு நூற்றை தொகுப்பித்தவர் யார்? ஆன்சர் யானை கற்சை மாந்தரன் சேரல் இருமுறை. விஷ்ணுபுரம், கொற்றவை போன்ற புதினங்களை எழுதியவர் யார்? ஆன்சர் வி கிருஷ்ணமூர்த்தி. யானையை பாத்திரமாக வைத்து ஊமை சென்னாய் மத்தகம் போன்ற கதைகளை எழுதியவர் யார்? ஆன்சர் வி கிருஷ்ணமூர்த்தி. அறம் என்ற சிறுகதை தொகுப்பை எழுதியவர் வி கிருஷ்ணமூர்த்தி. இயற்கை வேளாண்மை என்ற நூலின் ஆசிரியர் கோ நம்மாழ்வார். இயற்கை வேளாண்மை என்ற நூலின் ஆசிரியர் கோ நம்மாழ்வார். யானைகள் அழியும் பேருயிர் என்ற நூலின் ஆசிரியர் சா முகமது அலி கா யோகானந்த். பனைமரமே பனைமரமே என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆ சிவசுப்பிரமணியன். பறவை உலகம் என்ற நூலின் ஆசிரியர் சலீம் அலி. அன்புள்ள அம்மா, சிறகுகள் வானம் உள்ளிட்ட நூல்களை எழுதியவர் சிறகுக்குள் வானம் உள்ளிட்ட நூல்களை எழுதியவர் ஆர் பாலகிருஷ்ணன். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆர் பாலகிருஷ்ணன். காவடி சிந்தை பாடியவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். வீரை தலப்பிராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில் திரிபந்தாதி, கருவை மும்மணிக்கோவை, கோமதி அந்தாதி ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? ஆன்சர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். குறுந்தொகை நூலை தொகுத்தவர் யார்? ஆன்சர் பூரிகோ. குறுந்தொகை நூலில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். வாடிவாசல் என்ற புதினத்தை எழுதியவர் சீசு செல்லப்பா. ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் சீசு செல்லப்பா. பி எஸ் ராமையாவின் சிறுகதை பாணி என்ற நூலை எழுதியவர் சீசு செல்லப்பா.
தமிழ் சிறுகதை பிறக்கிறது என்ற நூலை எழுதியவர் சிசு செல்லப்பா. சுதந்திர தாகம் என்ற நூலை எழுதியவர் சிசு செல்லப்பா. கட்டளை, களித்தொகை, நட்சத்திரமாலை, சூளாமணி வசனம் ஆகிய நூல்களை எழுதியவர் சிவை தாமோதரனார். ஆறாம் வாசக புத்தகம் முதலிய பள்ளிப்பாட நூல்களை எழுதியவர் யார்? ஆன்சர், சிவை தாமோதரனார். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற நூலின் ஆசிரியர் ஆர். பாலகிருஷ்ணன். எழுத்து இதழ் தொகுப்பின் தொகுப்பாசிரியர் யார்? ஆன்சர், கி. ஆ. சச்சிதானந்தன். கணிப்பொறியின் தன் கதை என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர், சுஜாதா. சிலிக்கன் சிலு புரட்சி என்ற நூலை எழுதியவர் சுஜாதா. அடுத்த நூற்றாண்டு என்ற நூலையும் சுஜாதா எழுதியிருக்காங்க. தலைமைச் செயலகம் என்ற நூலையும் எழுதியவர் சுஜாதா. ஊசிகள் என்ற கவிதை நூலை எழுதியவர் மீரா. கனவுகள் பிளஸ் கற்பனைகள் ஈக்குவல்டு காகிதங்கள் என்ற கவிதை நூலை எழுதியவர் மீரா. மின்சாரம், வானக்காட்சி, இன்றைய விஞ்ஞானமும், நீங்களும், அணுசக்தியின் எதிர்காலம், ராக்கெட்டும் துணைக்கோள்களும் உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியவர் யார்? ஆன்சர், பேனா புசாமி. அக்னி சிறகுகள் என்ற நூலை இயற்றியவர் அப்துல் கலாம். அறிவியல் தமிழ் என்ற நூலை இயற்றியவர் வாசே குழந்தைசாமி. கணினியை விஞ்சும் மனித மூளை என்ற நூலை எழுதியவர் கா. விஜயரத்னம். நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனைப்புல், உதயநகரிலிருந்து, கொடிவிளக்கு உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை எழுதியவர் யார்? ஆன்சர், ரா. மீனாட்சி. நற்றினையை தொகுப்பித்தவர் யார்? ஆன்சர், பனாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. நற்றினையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஆனந்தரங்கன் கோவை என்ற நூலினை எழுதியவர் தியாகராய தேசிகர். ஆனந்தரங்கன் பிழைத்தமிழ் என்ற நூலினை எழுதியவர் புலவரேறு அரிமதி தென்னகன். வானம் வசப்படும் என்ற நூலினை எழுதியவர் பிரபஞ்சன். சீராபிராணத்தை இயற்றியவர் உமறு புலவர். சின்னச்சீனா என்ற நூலை எழுதியவர் பணி அகமது மறைக்காயர். இதய ஒளி, கம்பர் யார் போன்ற நூல்களை எழுதியவர் டி கே சிதம்பரநாதர். காகிதத்தில் ஒரு கோடி என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் ஆத்மநாம். திருவாசகத்தை இயற்றியவர் மாணிக்க வாசகர். திருவாசகம், திருக்கோவையார் போன்ற நூல்களை இயற்றியவர் மாணிக்க வாசகர். எப்படி பெயரிடுவேன் என்ற இசை தொகுப்பை வெளியிட்டவர் இளையராஜா. சிவானந்த நடனம் என்ற நூலை இயற்றியவர் ஆனந்த குமாரசுவாமி. தஞ்சை பெருவுடையார் கோவில், ராசராசைச்சுரம், கோயில் நுட்பம் என்ற நூலை எழுதியவர் குடவாயில் பாலசுப்பிரமணியன். காற்றிலே கலந்த பேரோசை என்ற கட்டுரையை எழுதியவர் சுந்தர ராமசாமி. ரத்னபாயின் ஆங்கிலம், காகிதங்கள் உள்ளிட்ட சிறுகதைகளை எழுதியவர் சுந்தர ராமசுவாமி. ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே ஜே சில குறிப்புகள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் ஆகிய புதினங்களை எழுதியவர் சுந்தரம் ராமசாமி. செம்மீன், தோட்டியின் மகன் ஆகிய புதினங்களையும் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்காரு சுந்தர ராமசாமி. பசுவையா புனைப்பெயர். அன்னியன் என்ற பிரெஞ்சு மொழி நூலை எழுதியவர் ஆல்பர் காம்யூ. உருமாற்றம் என்ற நூலை ஜெர்மனி மொழியில் எழுதியவர் காப்பா. சொற்கள் என்ற நூலை எழுதியவர் லாக் பிரவர். குட்டி இளவரசன் என்ற நூலை எழுதியவர் எக்ஸ்பெரி. உலக கவிதைகள் என்ற நூலை எழுதியவர் பிரம்மராஜன். லவ் பொயம்ஸ் ஃப்ரம் எ கிளாசிக்கல் தமிழ் அந்தாலஜி என்ற நூலை எழுதியவர் ஏ கே ராமானுஜம். ஹியூஸ் அண்ட் ஹார்மோனிஸ் ஃப்ரம் ஆன் ஆன்சியன்ட் லேண்ட் என்ற நூலை எழுதியவர் மாலை தங்கப்பா. குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, சேரதாண்டவம் போன்ற நூல்களை எழுதியவர் பாரதிதாசன். ராமேஸ்வரத்தீவு, உறையூர் அழிந்த வரலாறு, மறைந்து போன மருங்காம்பட்டினம் போன்ற கட்டுரைகளை எழுதியவர் மயிலைசீனி வெங்கடசாமி. கலப்பிரர் கால தமிழகம் என்னும் ஆய்வு நூலை எழுதியவர் மயிலைசீனி வெங்கடசாமி.
கொங்கு நாட்டு வரலாறு, துளுவ நாட்டு வரலாறு, சேரன் செங்குட்டுவன், மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், மூன்றாம் நந்திவர்மன் முதலிய நூல்களையும் மயிலை சீனி வெங்கடசாமி வந்து எழுதியிருக்காரு. கிறித்துவமும் தமிழும், சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும், மறைந்து போன தமிழ் நூல்கள் போன்ற பல நூல்களையும் இவர் எழுதியிருக்காரு. லங்காபுரி ராஜா என்ற சிறுகதை தொகுப்பையும் சிவராமலிங்கம் வந்து எழுதியிருக்காரு. நட்சத்திரவாசி என்ற நாடகத்தையும் சிவராமலிங்கம் வந்து எழுதியிருக்காரு. வெயிலும் நிழலும் என்ற கட்டுரை தொகுப்பையும் எழுதியவர் சிவராமலிங்கம். பால் வீதி, நேயர் விருப்பம், பித்தன், ஆலாபனை முதலிய நூல்களை எழுதியவர் அப்துல் ரஹ்மான். காஞ்சனை என்னும் சிறுகதையை எழுதியவர் புதுமை பித்தன். தெய்வமணி மாலை, கந்தர், சரவண பத்து ஆகிய நூல்களை எழுதியவர் ராமலிங்க அடிகள். மனுமுறை கண்ட வாசகம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் ராமலிங்க அடிகள். ஒளிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம், சின்மய தீபிகை ஆகிய நூல்களை பதிப்பித்தவர் ராமலிங்க அடிகள். ஆங்கிலத்தில் இரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதியவர் லிட்டன் பிரபு. 1891 இரகசியவழி என்ற நூலை தழுவி மனோன்மணியத்தை இயற்றியவர் பேராசிரியர் சுந்தரனார். பெண்ணின் பெருமை என்ற நூலை எழுதியவர் திருவிக்கா. முருகன் அல்லது அழகு, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், என் கடன், பணி செய்து கிடப்பதை, சைவத்திரவு, இந்தியாவும் விடுதலையும் போன்ற நூல்களையும் திருவிக்கா வந்து எழுதியிருக்காரு. அதே மாதிரி பொதுமை வேட்டல், திருக்குறள் விரிவுரை என்ற நூலையும் வந்து திருவிக்கா வந்து எழுதியிருக்காரு. நான் வித்யா என்ற நூலையும் லிவிக் ஸ்மைல் வித்யா வந்து எழுதியிருக்காங்க. வால் விட்மனின் நூல்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் சங்கர் ஜெயராமன். மலார்மை நூல்களை ஃப்ரெஞ்சிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் வே ஸ்ரீராம். பாப்லு நெருடாவின் நூல்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் ஆராம் வெங்கடாசலபதி. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடியில்லாத பறவை என்ற கவிதையை இயற்றியவர் ரசூல் கம்சதேவ். இந்த வீடியோவில் வந்து 11th ஸ்டாண்டர்ட் இருக்க நூலாசிரியர்கள்லாம் வந்து பார்த்தோம், ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஒன் டைம் வந்து ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. படிக்காதவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 11th நூல் நூலாசிரியர் கேட்டால் கரெக்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு பண்ண முடியும். ஸோ அகைன் ஒன் டைம் வந்து ரிவிஷன் பண்ணால் இன்னொருக்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா. ஸோ நம்ம வந்து டெஸ்ட் வந்து ரெகுலராக கொடுத்துருக்கோம். 150 கொஸ்டின்ஸ், 150 கொஸ்டின்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்லையுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம், ஜிகே அண்ட் தமிழ். ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா. லாஸ்ட் டைம் ரிவிஷன் டெஸ்ட்டு கம்பல்சரி மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணிக்கு. தேங்க்யூ.